வணக்கம் ம செந்தமிழன் அவர்கள் எழுதிய அறிதல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி விடுதலையை அதிகாரமாக மாற்றிக்கொள்வதுதான் மனிதர்களுடைய எல்லா சிக்கல்களுக்குமான அடிப்படை மனிதர்கள் தனக்கு வழங்கப்பட்டுள்ள விடுதலையை சக உயிரினங்களின் மீதான அதிகாரமாக மாற்றினார்கள் இயற்கையின் மீதான ஆதிக்கமாக மாற்றினார்கள் பின்னர் சக மனிதர்களையே அடக்கி ஆழத் துவங்கினார்கள் இறுதியில் ஒவ்வொரு மனிதரும் தன் விடுதலையையே உணராமல் தன்னைத்தானே அடிமையாக்கிக் கொள்கிறார்கள் இந்த நிலை வந்த பின்னர்தான் எல்லாவற்றைக் கண்டும் அஞ்சி நடுங்கி தர்க்கங்களின் பின்னால் அலைகிறார்கள் இப்போதும் அவர்கள் தன் விடுதலையை உணரவில்லை பிறர் விடுதலையை மதிப்பதும் இல்லை இந்த உணர்தல் கிடைக்கும் வரை எந்த தனிமனிதரும் நிம்மதியாக வாழ வாய்ப்பே இல்லை மற்ற உயிரினங்களைப் போல் அல்லாமல் நீ விடுதலை அடைந்து வாள் நீ விருப்பம் போல சுற்றித் திரியலாம் உனக்குத் தேவையோ இல்லையோ மனம் போன போக்கில் நீ வாழலாம் பறக்க வேண்டும் என்றால் பறந்துகொள் நீந்த வேண்டும் என்றால் நீந்திக்கொள் என்று படைக்கப்பட்டுள்ளோம் மரபு வழிப்பட்ட பரிணாமக் கோட்பாட்டின்படி மனித நிலைக்கு முந்தைய நிலையில் உள்ள எல்லா உயிரினங்களின் செயல்பாட்டையும் மனிதரால் செய்ய முடியும் எல்லா உயிரினங்களின் பண்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன கூடுதலாகவும் ஒரு பண்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீ அண்டத்தை புரிந்துகொள் அனைத்தையும் புரிந்துகொள் உன் தேவைகளுக்கு அப்பாலும் சிந்தித்து வாழ்வாய் என்ற பண்பு வழங்கப்பட்டு இருக்கிறது இதைத்தான் மனிதர்கள் சில நூற்றாண்டுகளாக அதிகாரமாக மாற்றினார்கள் இப்படி அதிகாரமாக மாற்றுவதால்தான் சிக்கல் வருகிறது அப்பழுக்கற்ற வகையில்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நீங்கள் பின்னோக்கிச் சென்றால் மனிதர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ள சமூகம் உன்னதமாக இருந்திருக்கிறது அப்பொழுதும் சிக்கல்கள் இருந்தன ஆனால் இப்போது உள்ளது போன்ற சிக்கல்கள் இருந்ததில்லை குடிக்கத் இல்லை நல்ல காற்று இல்லை என்ற அளவுக்கு இழிவான நிலை அப்போது இல்லை நன்றி செம்மை மொழி தொடரும்